Good morning. ஐதரசன் காலல் கோட்டு நிறமாலையில ஒவ்வொரு பிரதான சக்தி மட்டத்துக்கும் இலத்திரன்கள் மீளும் போது விடுவிக்கப்படுகின்ற சக்தி பற்றி கதைச்சிருந்தாங்க. இந்த சக்தி கணியத்திற்குரிய அலைநீளம் எங்கட பார்வைப்புல வீச்சுக்குள்ள பாமர் தொடர்ல அமைகிறதால முதல் நான்கு கோடுகளும் விப்ஜியோர்ல இருக்கிற நாலு நிறங்களை தருகுது. அதைவிட சக்தி கூடிய கதிர்கள், அதாவது அலைநீளம் குறைந்த கதிர்கள் எங்களால உணர முடியாததாக இருந்தாலும், ஆனால் அதற்குரிய தாண்டல்களும் நிகழுது. அது முதலாவது பிரதான சக்தி மட்டத்தில புறப்படுகின்ற லைமன் தொடராக காணப்படும். இந்த பாமர் தொடரை விட சக்தி குறைந்த தாண்டல்களுக்குரிய கதிர்கள் அடுத்த மூன்றாவது நான்காவது ஐந்தாவது பிரதான சக்தி மட்டங்கள்ல விழுகிற தொடர்களாக இருக்கும். இவற்றை நாங்கள் பாஷன் தொடர், பிரக்கட் தொடர், பண் தொடர் அப்படி என்று சொல்லி தொடர்களுக்கு பெயர் வைக்கப்பட்டிருக்கு. இதுல ஒவ்வொரு தாண்டல்களையும் விடுவிக்கப்படுகின்ற சக்திகளை நாங்கள் ஒப்பிட்டிருக்கிறோம். அப்படி ஒப்பிடும் போது இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்தில இருந்து முதலாவது பிரதான சக்தி மட்டத்துக்கு வர சக்தி கணியம் அல்லது சக்தி முடிவிலில இருந்து இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துக்கு வர சக்தி கணியத்தை விட பெரிதாக இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். இது நான் படத்துல கீறும் போதும் அப்படித்தான் பரிமாணம் எடுத்து கீறினான். இந்த சில பேர் சும்மா ஒன்று ரெண்டு மூன்று அனுப்பி கோடுகளை மட்டும் போட்டுக்கொள்றது, அதுக்கு இடையிலான சக்தி வித்தியாசத்தை கருத்துல கொள்வது இல்லை மாணவர்கள். நான் உங்களை திருப்பி திருப்பி இந்த வேல்யூக்களை தந்து அதை அழுத்தமா சொன்னதுன்ற நோக்கம் இந்த படம் எங்களுக்கு அந்த விஷயத்தை தெளிவுபடுத்துவோம். சரிதான், இப்ப சில பேர் ரெண்டுல இருந்து ஒன்றுக்கு வருதா, அது முடிவில் இருந்து ரெண்டுக்கு வருதுன்ற அந்த ஒரு தோட்டில இருப்பினோம். அது வந்து பொருத்தப்பாடற்றது. இதுல புறப்படுகின்ற இந்த லைமன் தொடர்ல வர ஒவ்வொரு சக்தியும் வந்து மிகவும் கூடிய சக்தியை கொண்டிருக்கு. இதனுடைய அலைநீளம் 400 நானோமீட்டரை விட மிக குறைவாக இருக்கும். நான் உங்களுக்கு ஒரு படம் ஒன்று போட்டிருந்தான், அந்த படத்துல கிட்டத்தட்ட 120 நானோமீட்டர் உட்பட்ட அலைநீளங்களை கொண்டிருக்கு. அலைநீளங்கள் சம்பந்தமாக ஒரு படம் முதல் போட்டிருந்தான், ஒரு வட்டம் மாறி போட்டு அதுல இருந்து போட்டிருந்தான். அதே மாதிரி பாஷன் தொடர்ல புறப்பட கோடுகள் 700 தாண்டிய கோடுகளாக இருக்கும். ஆகவே அதனுடைய எங்களால் உணர முடியாமல் இருக்கும். பிரதேசங்கள் என்று நாங்கள் பார்க்கும் போது இந்த லைமன் தொடர் மிகவும் சக்தி கூடிய பிரதேசம், ஜூவி பிரதேசத்துல காணப்படுது. பாமர் தொடர் எங்களோட பார்வை புல பிரதேசத்துல காணப்படுது. அங்கால இருக்கிற ஏனைய தொடர்கள் எல்லாம் செங்கீழ் கதிர்கள், அதாவது கீழ் செந்நிற கதிர்கள் என்று சொல்லப்படுகிற ஐயா கதிர்களுக்கு உள்ள பிரதேசத்தில காணப்படுது. சரியா, அப்ப இந்த கோடுகள் சம்பந்தமாக போன வகுப்புல சொல்லி இருந்தான். ஒவ்வொரு தொடரும் எவ்வாறு எங்கே இருந்து வரைக்கல கருதப்படுதுன்னு சொல்லி, இதெல்லாம் காலை. அப்ப மீளும் போது பாக்குறதுதான் இந்த நிறமாலை. உறிஞ்சல் என்று சொன்னால் தாழ் சக்தி படியில இருந்து மேல போய்க்க இருக்கும், இது மேலே இருந்து கீழே வரைக்க புறப்பட்டுகிற தொடர். சரிதானே, தலையங்கம் போட்டுக்கொள்ளுங்க. சக்தி மட்டங்களும் சக்தி மட்டங்களும் அணு ஐதரசன் காலல் நிறமாலை
பரப்படும் தன்மை இதுதானே சக்தி மட்டங்களும் அணு ஐதரசன் காலல் நிறமாலையில் புறப்படும் தன்மை நாலு குலம் தேவைப்படுது. முதலாவது குலம் இலத்திரன் நாலுக்கு இடமா இலத்திரன் மீளும் சக்தி மட்டம் மீளும் சக்தி மட்டம் இலத்திரன் மீளும் சக்தி மட்டம் திரும்பி வரைக்கு இந்த சக்தி மட்டத்துக்கு வருவதில்லை. இலத்திரன் மீளும் சக்தி மட்டம் சரியா? இது எங்களுக்கு ஒரு சிறிய பிரதேசம் இருந்தால் போதும். இலத்திரன் மீளும் சக்தி மட்டம் இரண்டாவது குலம் அரிட்டப்பட்ட இலத்திரன் இருந்த சக்தி மட்டம் முதல் எங்க இருந்தது போய் எங்க இருந்தது இருந்த சக்தி மட்டம் அரிட்டப்பட்ட இலத்திரன் இருந்த சக்தி மட்டம் அரிட்டப்பட்ட இலத்திரன் இருந்த சக்தி மட்டம் அங்கால கோட்டு தொடர் கோட்டு தொடர் கோட்டு தொடரின் பெயர் கோட்டு தொடரின் பெயர் அடுத்தது ஒவ்வொரு கோட்டு தொடர்களும் புறப்படுகின்ற பிரதேசம் ஒவ்வொரு கோட்டு தொடர்களும் புறப்படுகின்ற பிரதேசம் சோட்டா பிரதேசம் என்று போட்டுக்கொள்வோம். ஒவ்வொரு கோட்டு தொடரும் புறப்படுகின்ற பிரதேசம் கோட்டு தொடரும் புறப்படுகின்ற பிரதேசம் இப்ப நாங்கள் இவ்வளவு நாளும் சக்தி படிகள்ல இருந்து தாண்டல்களை பத்தி கதைச்சினாங்க. இனி அதன் ஒரு சாராம்சமாக இந்த விஷயத்தை நாங்கள் பார்த்துக் கொள்ளலாம். இலத்திரன் மீளும் சக்தி மட்டம் என்று சொன்னால் திரும்பி வரும்போது எந்த பிரதான சக்தி மட்டத்துக்கு வருகிறது என்பதை குறிக்கும். இலத்திரன் மீளும் சக்தி மட்டம் இன்சமன் ஒன்று இலத்திரன் மீளும் சக்தி மட்டம் இன்சமன் ஒன்று அரிட்டப்பட்ட இலத்திரன் இருந்த சக்தி மட்டம்
ஒன்றுக்கு வரும்போது சரியா முதலாவது பிரதான சக்தி மட்டத்துக்கு வரும்போது ஏற்கனவே அரிட்டப்பட்டு எங்க இருந்தது ரெண்டுல இருந்தது மூன்றுல இருந்தது நாலுல இருந்தது அஞ்சுல இருந்தது ஆறுல இருந்தது ஏழுல இருந்தது எட்டுல இருந்தது முடிவில இருந்தது எல்லா இலத்திரங்களும் இந்த ஒன்றுக்கு வரும். ஆகவே அரிட்டப்பட்ட இலத்திரன் இருந்த சக்தி மட்டம் அல்லது மட்டங்கள் ஒரு பிரதான சக்தி மட்டத்தில இருந்து வரையில தானே ஒவ்வொரு கோடுகளையும் பார்த்திருக்கிறீங்கள. அப்ப எங்க இருந்தெல்லாம் வருது என்று சொன்னால் இன்சமன் ரெண்டில இருந்து வருது முதலாவது கோடு, மூன்றுல இருந்து வருது இரண்டாவது கோடு, நாலுல இருந்து வருது மூன்றாவது கோடு, பாருங்க அந்த கோடுகளை, அஞ்சுல இருந்து வருது நாலாவது கோடு, இப்படி நாலு கோடு பாத்துறாங்கள். எல்லா கோடுகளும் வரும், நாங்கள் எங்கட இயலாமையால விட்டுட்டோம். அப்படி ஆறுல இருந்து வரும், ஏழில இருந்து வரும், ஏன் முடிவிலியில இருந்து கூட வரும். இந்த கோட்டை நான் கதைச்சினான் முடிவிலியில இருந்து பாரக்கூடும் மிகவும் சக்தி கூடின தாண்டலாக இருக்கும் என்று சொல்லியிருக்கு. அப்ப இந்த ரெண்டாவது மூன்றாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது முடிவிலியில இருந்து வார சக்திக்குரிய கோட்டு தொடர், பிரதான சக்தி ஒன்றுக்கு வார கோட்டு தொடர் லைமன் தொடர் என்று அழைக்கப்படுது. அதான் முக்கியம், லைமன் தொடர். இந்த தொடர் என்ற பெயர் லைமன் தொடர். சரிதான், இந்த தொடருக்கு பேர் லைமன் தொடர். இந்த லைமன் தொடர் மிகவும் சக்தி கூடிய பிரதேசத்தில் புறப்படுவதாக குறிப்பிட்டிருக்கிறேன், லைமன் தொடர். ஆகவே இது வந்து எந்த பிரதேசத்துக்குரியதாக இருக்கும் என்று சொன்னால் ஜூவி பிரதேசத்துக்குரியதாக இருக்கும், ஜூவி பிரதேசத்துக்குரியதாக இருக்கும் இந்த லைமன் தொடர். ஜூவி பிரதேசத்துக்குரியதாக காணப்படும். முதலாவது பிரதான சக்தி மட்டத்துக்கு இரண்டாவது மூன்றாவது நாலாவது அஞ்சாவது ஆறாவது ஏழாவது முடிவிலே இருந்து வரையில புறப்படுகின்ற இந்த தொடர் லைமன், லைமன் தொடர், லைமன் சீரிஸ் என்று சொல்றோம். இது புறப்படுகின்ற பிரதேசம் ஜூவி பிரதேசம், ஜூவி அல்ட்ரா வயலட் அல்லது ஊதா கடந்த பிரதேசம், ஜூவி பிரதேசம் என்று நீங்கள் குறித்துக் கொள்ளலாம். ஜூவி பிரதேசம், ஜூவி பிரதேசம். இப்ப இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துக்கு திரும்புறதென்றால், இரண்டாவது பிரதான சக்தி மட்டத்துக்கு திரும்புறதா எந்த இலத்திரங்கள் திரும்பும்? ரெண்டுல இருந்து ரெண்டுக்கு வாரது, ஆகவே இதற்கு மூன்றாவதுல இருந்து வாரது முதலாவது கூடாக இருக்கும், நாலாவதுல இருந்து வாரது இரண்டாவது கூடாக இருக்கும், அஞ்சாவதுல இருந்து வார மூன்றாவது கூடாக இருக்கும், ஆறாவது ஏழாவது இங்கேயும் முடிவிலே இருந்த ஒரு கோடு வரும். இந்த தொடரத்தை நாங்கள் சொல்றோம் பாமர் தொடர் என்று சொல்றோம். சரிதானே, பாமர் தொடர். இது ஆங்கிலத்துல BALMER அப்படி குறிப்பிடப்பட்டிருக்கு, தமிழ்ல பாமர் அப்படி எழுதலாம், லைமன் பாமர். இது எங்கட பார்வை புல பிரதேசத்துல இருக்கு, விசிபிள் கட்புலன் பகுதி, விசிபிள் பார்வை புல பிரதேசத்துல இருக்கு. அதுவும் எல்லா கோடுகளும் இல்ல, முதல் நான்கு கோடுகள் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஊதாண்ட நிற அலைநீளம் 410. அப்ப அடுத்து புறப்படுகின்ற கோட்டு அலைநீளம் 400 விட குறைஞ்சிடும். அப்ப எங்கட கண்ணால உணர முடியாது,
விசிபிள் பிரதேசத்துக்குரியதாக மூன்றுக்கு திரும்புற கோடுகள் இலத்திரன் மீளும் சக்தி மட்டம் என்சமன் மூன்று எங்க இருந்து நாலுல இருந்து வரலாம் அஞ்சுல இருந்து வரலாம் ஆறுல இருந்து வரலாம் ஏழுல இருந்து வரலாம் முடிவிலில இருந்து வரலாம். இந்த தொடர் நாங்கள் குறிப்பிட்டோம் பாஷன் தொடர் சொன்ன பாசன் தொடர் இதுக்கு பேர் பாசன் தொடர் பாசன். இது எங்கட பார்வை புல வீச்சுகளை இல்ல ஐயார் பிரதேசத்துக்குரியதாக இருக்கும் செங்கில் கதிர்க்குரிய பிரதேசத்துல இது பிறப்பம். இதே போல என்சமன் நாலுக்கு மீளுகின்றது என்சமன் அஞ்சில இருந்து வரும் ஆறுல இருந்து வரும் ஏழுல இருந்து வரும் முடிவில இருந்து வரும். இதை நாங்கள் பிரக்கெட் என்று சொன்னோம் பிரக்கெட் தொடர் பிரக்கெட் தொடர். இதை விட இது இன்னும் சக்தி குறைஞ்சது அப்ப அதுவும் ஐயார் பிரதேசம் தான். அடுத்தது என்சமன் அஞ்சுக்கு திரும்புறாக்கள் என்சமன் ஆறுல இருந்து வரும் ஏழில இருந்து வரும் முடிவில இருந்து இது ஃபண்ட் தொடர் என்று சொல்லப்படும் ஃபண்ட் தொடர். இதுவும் ஐயார் பிரதேசத்துக்குரியதாக ஃபண்ட் தொடர் ஐயார் பிரதேசத்துக்குரியதாக காணப்படும். நாங்கள் அச்சில குறித்து காட்டின விஷயத்தின் சமரியை நாங்கள் இதில் எடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு தொடர்களும் இந்த பிரதான சக்தி மட்டத்துக்கு மீளும் போது புறப்படுதுன்னு சொல்லியதுல சொல்லியிருக்கிறேன். சரியா ஒவ்வொரு தொடரும் எந்த பிரதேசத்துல புறப்படுது என்று குறிப்பிடப்பட்டிருக்கு. ஹலோ சொல்லுங்க சார். ஓ வாங்க சரியா இதுல அட்டவணையில நாங்கள் பார்த்த ஒவ்வொரு விஷயமும் ஏற்கனவே நாங்கள் அச்சில குறிச்ச விஷயம்தான். இதுல இந்த சமரி சொல்லப்பட்டிருக்கு எந்தெந்த தொடர் எந்தெந்த பிரதான சக்தி மட்டத்தில இருந்து வந்ததுன்னு சொல்லி இதுல உங்களுக்கு விளங்கி இருக்கும். இதுல புறப்படுற எல்லா கோடுகளுக்குமே சக்தி கூட ஏனண்டா இதுல புறப்பட்ட இந்த முடிவிலி கோட்டின் சக்தியை விட இதுல புறப்பட்ட முதலாவது கோட்டின் சக்தி கூட அப்ப இதுகளுக்கு இன்னும் சக்தி கூடும். இது அடுத்த கோடு அடுத்த கோடுகளுக்கு சக்தி கூடும் சரிதானே. அட்டவணை நான் உங்களுக்கு போட்டுக்கொள்றேன் நீங்க மார்க் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க.
अल्पन अभी मार्क पड़ी एद प्रचा चक पड़ी पांग ना ए नोकम नहीं उपयोग अलगवल ओके ना अल्प अधिर्वन अधिकरिक दिशा नेरुंगी अश्य मेंशन पड़ी मुदलावद सत्ति वित्यासं मूंवान सत्ति वित्यासं सकती कूड़े सकती कूड़े अट्क इन सकती विद्यासम आना सकती अलफा बीटा गामा डेल्टा प्रधान सकती मट्टन टेंडुक्क மூண்டில இருந்து வார கோடு தான் இது ஆல்பா நாலில இருந்து வார கோடு இது அஞ்சில இருந்து வார கோடு இது ஆறில இருந்து வார கோடு இது ஆகவே சக்தி வந்து கூடும் இந்த ஒவ்வொரு கோட்டு தாண்டலுக்கு உரிய சக்தி அதிகரிக்கும் ஏற்கனவே நாங்கள் படித்திருக்கிறோம் ஈ சமன் எச் நியூ சக்தி அதிகரிக்கும் போது இது மாறும் அதிர்வன் அதிகரிக்கும் அதிர்வன் அதிகரிக்கும் போது சக்தி அதிகரிக்கும் एनर्जी अधिक अतिर्वन अधिक सर अतिर्वन अधिक दिशा शक्ति अधिक अतिर्वन अधिक विधान विक्ति कणियम அதிர்வன் அதிகரிக்கும் போது அலை நீளம் குறையும் அப்ப இதே திசையில அலை நீளம் குறையும் அப்ப கூட்டுகள்ல இந்த விஷயம் குழப்பப்படும் அதிர்வன் அதிகரிக்கும் திசையில் குறித்த ஒரு தொடரில் புறப்படுகின்ற கோடுகள் நெருங்கி செல்லும் அதிர்வன் அதிகரிக்கின்ற திசையில குறித்த ஒரு தொடரில் புறப்படுகின்ற கோடுகள் நெருங்கி செல்லும் இது சரி அல்பாவை விட பீட்டாவுக்கு அதிர்வன் கூட பீட்டாவை விட கேமாவுக்கு அதிர்வன் கூட கேமாவோட டெல்டாவுக்கு அதிர்வன் கூட அப்ப இது சரி அப்படி சொன்னத சக்தி அதிகரிக்கும்னு சொல்லலாம் அதுவும் சரி
ஆனால் அலை நீளம் குறையும். அப்ப அலை நீளம் குறையிற திசையில கோடுகள் நெருங்கி செல்லும் என்று சொல்லி இதே கூட்டை சொல்லலாம். அலை நீளம் குறையும் திசையில் கோடுகள் நெருங்கி செல்லும் அப்படி நாங்கள் இதே விஷயத்தை குறிப்பிட்டுக் கொள்ளலாம். சரிதானே? அலை நீளம் அதிகரிக்கின்ற திசையில கோடுகள் நெருங்கி செல்லும். சோ அலை நீளம் குறைகின்ற திசையில கோடுகள் நெருங்கி செல்லும் இதே தகவலை குறிப்பிடலாம். அது நீங்க இப்படி ஒரு படத்தை போட்டு தெளிவா ஞாபகத்துல வச்சிருந்தீங்க. சரி, போன வகுப்பு இப்படி ஒரு படம் கேறியிருக்கு. இதே போல நீங்கள் லைமன் தொடரை பாத்தீங்கன்னு சொன்னால் இது பாமர் தொடர். லைமன் தொடரை பார்த்தால் லைமன் தொடர்லையும் முதலாவது கோட்டுக்கும் இரண்டாவது கோட்டுக்கும் இடையில சக்தி வித்தியாசம் இருக்கும். அப்ப கே அல்பா கே பீட்டா இரண்டாவது கோட்டுக்கும் மூன்றாவது கோட்டுக்கும் இடையிலான சக்தி வித்தியாசம், கே கேமா மூன்றாவது கோட்டுக்கும் நாலாவது கோட்டுக்கும் இடையிலான சக்தி வித்தியாசம் கே டெல்டா. இங்கேயும் இதே திசையில அதிர்வன் சக்தி அதிகரிக்குது, அதிர்வன் அதிகரிக்குது. ஏற்கனவே சொன்ன மாதிரி அலை நீளம் குறையும். ஒவ்வொரு கோட்டிலையும் சக்தி அதிகரிக்கிற திசையில கோடுகள் நெருங்கி செல்லும். இதை நான் தொடர் திருசியத்திலும் உறிஞ்சல் நிறமாலை காலல் நிறமாலை கதைக்கும் போது இந்த விஷயத்தை உங்களை நான் தெளிவுபடுத்தியிருக்கேன். அங்க உறிஞ்சல் நிறமாலையிலையும் அதிர்வன் அதிகரிக்கிற திசையில கோடுகள் நெருங்கி செல்லும் என்று சொல்லியிருக்கேன். காலல் நிறமா